அடுத்து கலைமாமணி மரிமன் மேதன் முத்தையா பேசும்போது சொன்னார்கள், முதல் முதலில் நான் 1996 அவர் வகுப்பில் கலந்து கொண்டேன், நிறைய கேள்விக்குறிகளோடு நான் என் வகுப்பில் கலந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அவருடைய வருகை ஈஷாக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஏனெனில் அதற்கு முன்பு அவர் செய்து கொண்டிருந்த பணியை தட்டு தடுமாறி நான் செய்து கொண்டிருந்தேன். அவர் பேசும்போதெல்லாம் நானோ தமிழ் படிக்காதவன், தமிழை முழுமையாக படிக்காதவன், விலங்கியல் பாடத்தை முதன்மையாக கொண்டு படித்து பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார், அதை தமிழாக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவரிடமிருந்து நான் ரொம்ப படாத பாடுபட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை சொன்னோம் என்றால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அது வந்து அவர் சொல்வது போல், சத்குருவிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்கள் நெஞ்சத்தை தைக்கக்கூடிய நிலையில் செல்ல வேண்டும் என்பார். நான் ஒரு சிறிது நேரம் எடுத்துட்டாலும் ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் இருவரிடையே சொல்லும் ஆங்கிலத்தில், When love happens between two people, it excludes existence and it is called passion. அப்படிம்பார். When your life becomes a love affair, or when you include the whole existence within you and you start as a love affair, you move from passion to compassion. பார். நான் அதை பக்கத்தில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம். நான் பேஷனுக்கு அன்புணர்வுன்னு சொல்லிட்டேன். கம்பேஷன்னா எனக்கு பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதனால் நான் கருணைன்னு சொன்னேன். இட்ஸ் நாட் வேர்ட் அப்படின்பார். இது ரொம்ப நாளாக நமக்கு பிரச்சனையாகவே இருந்தது. அப்புறம் பொள்ளாச்சி கிளாஸில் ஒரு தடவை நான் அவர் கூட இருக்கும்போது, அவங்க வீட்டில் சக்தி புஸ்தகம் இருந்தது. அந்த சக்தி புஸ்தகத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை இருந்தது, அருள் உணர்வு என்று. நான் அன்னைக்கு மாலை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா, அன்புணர்விலிருந்து அருள் உணர்விற்கு பரிமளிப்பீர்கள் சொன்னேன். நான் இப்படி லெஃப்டில் தான் உட்காந்துருந்தேன், ஓங்கி முதுகில் ஒரு அடி அடித்தார், அட் லாஸ்ட் யூ ஹவ் ஃபவுண்ட் அ வேர்டுப்பா அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சத்குருடைய பெருமை, அவருடைய ஆற்றல்கள், அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவரிடமிருந்து பெறக்கூடிய உயிர்ப்புகள் எல்லாமே முழுமையாக ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டதும் அப்படியே மெய் மறந்து கொண்டிருப்போம். ஆனால் அது தமிழ் மக்களிடையே எல்லாரிடம் எடுத்து சென்ற பெருமை நம்முடைய கலைமாமணி மரபின் மேந்தன் முத்தையா அவர்களையே சாரும்.